ஹாய் வணக்கங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பச்சடியும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கிறேன். 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையே தான் போகிறோம், அதுக்காக நான் முழுசு முழுசாகவே சேர்த்திருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்திருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. கத்திரிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் இதில் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க. கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா கலரி விடணும், ரொம்ப வதங்கக்கூடாது. வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டும் நம்ம செய்யலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து கடையும் போது இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு சொல புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம குண்டாலையும் செய்யலாம், சட்டியிலையும் செய்யலாம். இதே மாதிரி தாளித்து கடைஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கரை விட. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் விட்டு நிறுத்திடலாம். காய் நல்லா வெந்துடும் 2 விசிலுக்கே. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியை மட்டும் மேலாக இருத்துட்டு கடையிறதுக்கு முன்னாடி நல்லா பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா கடைஞ்சிடலாங்க. மத்து வச்சு பச்சை கொத்தமல்லி போட்டு கடையும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்குங்க. நம்ம இருத்து வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்திக்கலாம். கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ குழம்பு கடுகு தாளித்து கொட்டிடலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து குழம்புல சேர்த்திடலாம். இப்போ கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பெஸ்ட்டு காம்பினேஷன் இட்லிக்கு. அடுத்து தேங்காய் சட்னி பார்க்கலாங்க. நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா அரைச்சிடலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து வச்சிடலாங்க. இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. 1 கிறிஸ்பியான தோசை ஊற்றி நம்ம இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.